இதுவரைக்கும் தமிழ்நாடு நிதிநிலை எந்த சூழ்நிலையில் இருக்குது என்ற நான் செய்த ஆராய்ச்சியை பற்றி நம்ம இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது மூணாவது செக்ஷன். இது வருவாய் கணக்கின் செயல்பாடு அப்படின்ற டைட்டிலில் அடுத்தாப்பில் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 13 ப்ளஸ் இந்த வருஷம் சேர்த்து டேட்டாவை வச்சு ஆய்வு செஞ்சுருக்கேன். அது என்ன என்றால், எப்போலேருந்து இந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் பாஸ் ஆச்சோ 2003-04 என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, முதல்ல அந்த ஆக்ட் உருவாக்கினப்புறம் 3 ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு 2003 2006 மேல டிஎம்கே கொடுக்கப்பட்டது. 2006 டிஎம்கே கவர்மெண்ட் நடத்தாங்க. அதே மாதிரி 2011 மே வரைக்கும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் நடந்தது. திருப்பி தேர்தலுக்கு அப்புறம் 2016 ஏடிஎம்கே கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்த்தோம்னா, ஆக்ட் ஆன அப்புறம் முதல் 3 கிட்டத்தட்ட பற்றாக்குறை ரொம்ப மினிமமாக வச்சு நடத்தினாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட். வருஷத்துக்கு 100 கோடி ரூபா, அப்போ 3 300 கோடி ரூபா. 2006 திமுக கொடுத்தப்புறம் 5 பற்றா உபரியாக, அதாவது வருவாய் உபரியாக நடத்துனாங்க டிஎம்கே. 2006-11 ஆவரேஜாக 1 கிட்டத்தட்ட 500 உபரி வருவாயில், அப்போது 5 கிட்டத்தட்ட 2400 உபரி. அதே 2011-16 நடத்தின ஏடிஎம்கே அரசாங்கம் வருஷத்துக்கு 3400 நிதி, அதாவது வருவாய் பற்றாக்குறைய வைக்கிற மாதிரி பட்ஜெட் நடத்தி 5 17,000 மேலே அக்யூமுலேட்டட் சேர்த்து வச்ச பற்றாக்குறையை உருவாக்கினார்கள். அது மோசம் என்று நினைத்தால், இந்த 16-17 தாக்கல் செஞ்ச நிதிநிலை அறிக்கையிலேயே பட்ஜெட்லேயே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த வருஷம் மொத்தம் 15,000 மேலே வருவாய் பற்றாக்குறையை இப்போ திட்டமிட்டு போட்டாங்க. ஆனால் பிப்ரவரி 1 வந்த அறிவிக்கை பார்த்தா, முதல் 6 கிட்டத்தட்ட 13,806 வருவாய் பற்றாக்குறை நடந்திருக்கு. அப்புறம் டபுள் பண்ணால் கூட கிட்டத்தட்ட 27,000. இது உறுதியாக டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் 6 பொருளாதாரமும் அரசாங்கமும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. 2வது 6 நிறையா பிரச்சனை வந்துச்சு, வறட்சி, டிமானிட்டைசேஷன், வர்தா, கச்சா எண்ணெய் எண்ணூரில் அரசாங்கம் 2-3 சீஃப் மினிஸ்டர் மாறிச்சு. அந்த மாதிரி இதில் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம ஆய்வு செஞ்சோம்னா, நல்ல பொருளாதார சூழ்நிலைக்கும் கஷ்டமான சூழ்நிலைக்கும் எப்படி வித்தியாசம் வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல லெஃப்ட் சைடில் டிஎம்கே கவர்மெண்ட் பாருங்கள், 6-9 பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பிஃபோர் குளோபல் ஃபைனான்சியல் கிரைஸ். அப்போ வந்து நிறைய வருவாய் உபரியை சேர்த்து வச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சி நடந்தபோது. அந்த ஆவரேஜாக அந்த 3 6.23% ரெவன்யூ சர்ப்ளஸ் உபரி வச்சாங்க. 2008-09 பயங்கர குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அடிச்சுது. அது மட்டும் இல்லாமல் 6th pay commissionக்கு ஊதியம் ஓய்வூதியம்லாம் ஏற்ற வேண்டிய வகையில் பயங்கர செலவு வந்துச்சு. 8-10-11 அதெல்லாம் செலவு பண்ண வேண்டிச்சு. அப்போது கஷ்டமான நேரத்தில் வருவாய் பற்றாக்குறையாக தான் திமுகவும் நடத்துச்சு. ஆனால் ஆவரேஜ் -5%, ஏற்கனவே 3 +6% இருந்ததுனால 5-year ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா +1.69% ரெவன்யூ சர்ப்ளஸ். இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2011-14 கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக நடத்தினாங்க. கொஞ்சம் மார்ஜினல் பாசிட்டிவாக 0.57% ரெவன்யூ சர்ப்ளஸ், கிட்டத்தட்ட FRA டார்கெட்டுக்கு 0% பக்கத்தில் நடந்தாங்க. ஆனால் 2014 செப்டம்பரில் எப்போ முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் டிக்கோனாவால் கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாங்களோ, அதுக்கப்புறம் வந்த லீகல் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய பிரச்சனைகள் வந்த இந்த 2 ரொம்ப முடங்கி போய் வருஷத்துக்கு 7.5% ரெவன்யூ டெஃபிசிட்டை நடத்தி, இதை ரெண்டும் கம்பைன் பண்ணால் 5 ஆவரேஜ் -2.56% ரெவன்யூ டெஃபிசிட் நடத்தியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது நல்லது இல்லை, ஆனால் இது எவ்வளோ மோசமோ இதோட 4 மோசம் இந்த வருஷத்தோட கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பட்ஜெட் படியே கிட்டத்தட்ட 10.7% ரெவன்யூ டெஃபிசிட்டுக்கு பிளானு,
நம்ம 6 மந்த் டேட்டாவை எடுத்து பார்த்தா 21.31% நடத்திருக்காங்க ரெவன்யூ டெஃபிசிட். இது கனவு கூட காண முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை ரெவன்யூ டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும். ஒரு ரெவன்யூ டெஃபிசிட் எப்படி உருவாக்கலாம்? ஒன்று, வரவு குறையலாம், இல்லை செலவு ஜாஸ்தி ஆகலாம், இல்லை இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் எடுத்தால் ரெண்டு வகையிலையும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டோட மோசமாயிருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டில் வரவு 2006 என்ன 1 ரூபாயாக வரவு கொடுக்கப்பட்டதோ, வருவாய் வரவு, அது திருப்பி ஆச்சு 5 வருஷம் கழித்து கொடுக்கும்போது 2 ரூபா 5 பைசாவாக கொடுத்தாங்க. அதனால் வருவாய் வந்து ஒரு மோர் தென் டபுள் வருவாய் வரவு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 to 16 வந்ததில் வெறும் 85% தான் இன்க்ரீஸ் ஆச்சு. இது ரூபா கணக்கில் எவ்வளோன்னு சொல்லணும்னு பார்த்தா, இந்த வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 14,000 கோடி ரூபா வித்தியாசம் வரவு குறைஞ்சி போயிருக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் சரியாக திட்டம் பண்ணலைன்னா. என்ன திட்டம்? கமர்ஷியல் டாக்ஸஸ் கலெக்ஷன் சரியாகல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வர்ற ஷேர்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போயிருந்துருக்கு, வெறும் கமர்ஷியல் டாக்ஸஸ் மாத்திரம் முடங்கி கிடக்குது. இதில் என்ன நம்ம ஒன்றே ஒன்று யோசிக்கணும்னா, கமர்ஷியல் டாக்ஸஸ் அவாய்டன்ஸில் தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தி கருப்பு பணம் ஊழல் நடக்குது அப்படின்ட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் சுப்ரீம் கோர்ட்டில் 2014 பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமானு நீங்களே யோசிச்சுக்கலாம். போன ஸ்லைட் மாதிரி இந்த ஸ்லைட்லையும் காமிக்கிறேன். போன ஸ்லைட் வருவாயை காமிச்சா, இந்த ஸ்லைட் செலவை காமிக்கிறேன். இப்போ செலவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி செலவு, கடன் வட்டி, அதாவது கடனுக்கு ஏற்ற வட்டி ஒரு செலவு. ஏன்னா அது யாருக்கும் பயன் இல்லை, கடன் கொடுத்தவனுக்கு தான் போதே தவிர மக்களுக்கு பயன் இல்லை. வட்டி இல்லாதது ஊதியம், ஓய்வூதியம், திட்டங்கள், ஆப்ரேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்கிற செலவு. அதனால் நல்ல செலவில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டில் 5 வருஷத்தில் 1 ரூபாயாக கொடுக்கப்பட்ட செலவை 5 வருஷம் கழித்து 2 ரூபா 32 பைசாவை பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. அதே அதிமுக கவர்மெண்ட் 1 ரூபாயாக 11 கொடுத்ததை வெறும் 1.91 தான் மாற்றிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, வட்டி செலவை பார்த்தா 1 ரூபா வட்டி கட்டிகிட்டு இருந்த திமுக ஆட்சி 2006 கொடுக்கப்பட்டதை 5 வருஷம் கழித்து வெறும் 1.62 தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே வந்து 1 ரூபா கொடுக்கப்பட்டதை 5 வருஷம் கழித்து 2.23 என்று கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போனா மூணையும் சேர்த்து நான் சொல்கிறேன், டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வருவாயை மோர் தென் டபுள் பண்ணுச்சு, செலவை நல்ல செலவை மோர் தென் டபுள் பண்ணுச்சு, வட்டி செலவை லெஸ் தென் டபுள் பண்ணுச்சு 5 வருஷத்தில். இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் வருவாயை லெஸ் தென் டபுள் பண்ணுச்சு, வட்டி செலவை மோர் தென் டபுள் பண்ணுச்சு, வட்டி இல்லாத நல்ல பயனுள்ள செலவுகளை அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலை. இந்த கிராஃப் வந்து ரெண்டையும் சேர்த்து காமிக்குது. முதல் 3 வருஷம் பொருளாதாரம் நல்லா இருந்தபோது திமுக வட்டி இல்லாத செலவை வட்டி செலவுக்கு மேலே 47% உயர்த்தினாங்க. கடைசி 2 வருஷம் கஷ்டம் இருந்தால் கூட இன்னொரு 29% உயர்த்தி 5 வருஷத்தில் வட்டி இல்லாத செலவு 76% வட்டி செலவோடு ஜாஸ்தியாச்சு. ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட். முன்னாள் முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருந்த போதும், லீகல் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாத இருந்தபோது கூட 11% வட்டி தான் ஜாஸ்தியாச்சு நல்ல செலவோடு. இன்னும் அந்த கடைசி 2 வருஷம் முடங்கி போயிருந்தபோது 32% வட்டி செலவு ஜாஸ்தியாக இருக்குது திட்டங்களுக்கும் மக்களுக்கும் ஊதியத்துக்கும் கொடுக்குற செலவோடு. இது பெரிய வித்தியாசம், இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இத்துடன் நான் 3வது செக்ஷனை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தாப்பில் 4வது செக்ஷன் நிதி அக்கௌண்ட்டை பற்றி பார்ப்போம்.